யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இதோட 4வது நாளா வீடியோ போட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு வந்து யோசிக்கலாம், யாரும் யோசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வந்து அதனால பார்த்தீங்கன்னா நானே சொல்லிடுறேன், நீங்கள் யோசிக்கலனால வந்து வீடியோ போடாத எனக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில, அதுதான் சொல்லுவேன். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரில ஏன் அப்படின்னு. சரி ஓகே, இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோலோ ஸ்குவாட் வீடியோ தான். ஸ்டார்டிங் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து நான் அந்த ஸ்டார்டிங்கில் அதை வேறு சொல்லணும், அந்த அர்சனல் பாக்ஸ் வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து கிளைமேக்ஸில் தான் அந்த சீன் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. ஆனால் அந்த வீடியோ அந்த நேரம் வந்து வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வந்துடும். அந்த அர்சனல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துருப்பீங்க, எமௌண்ட் போட்டு நின்றுட்டு இருந்தா உள்ள எதுக்காக பண்ணான்னு தெரில. எது அது எனக்கே தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடக்குது. சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமே எதுக்காக நடந்துச்சுனே தெரில. அவன் வந்து எதுக்காக அமௌண்ட் போட்டான் என்னவே தெரில, பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம வந்து அவன் அடிக்கிறோமா இல்லை வந்து அவங்க கையிலே அந்த இடத்துல அடிபட்டு சாவரமா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் நம்ம வந்து டெய்லியும் வீடியோ பேசினாலே நம்மளுக்கு வந்து திக்கி தினறோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆயிடுச்சா வீடியோ போட்டு. கொஞ்சம் வந்து பேசும்போது அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ போடுறதுக்கான காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது. நம்ம வந்து என்ன தான் மல்லு கட்டி கத்தி நம்ம என்ன தான் திறமையை யூஸ் பண்ணாலுமே அதாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போக மாட்டேங்குதா. ஸோ நான் யார் மேலேயும் கோவப்பட முடியாது, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகாதனால எனக்குள்ளே நானே அப்படியே ஒரு இதாக போயிட்டேன், என்னடா வீடியோ போட்டுட்டு போங்கடா வீடியோவும் போட வேண்டாம் ஒரு அளவு போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வந்து நம்ம தானே நம்மளை மாற்றிக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல போடுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும், நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு இதை விட்டால் வேறு சோர்ஸ் கிடையாது, சோர்ஸ்னால் இங்கிலீஷில் என்ன வேறு வழி கிடையாது, ஏதோ ஒரு இதுடா அது இதை விட்டால் நம்மளுக்கு கிடையாது சம்பாதிக்கிறது வேறு எதுவோ. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வெட்டியாக இருக்க முடியாது. ஸோ 26 வயசு பையன் வந்து வீட்டில் வெட்டியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, வீடு கட்ட வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சொல்கிறேன் வீடும் கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் காலத்தில் வந்து தாலியும் கட்டி வச்சுருவாங்க. யா எனக்கு ஜி நான் நம்ம கட்டுற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஐயோ நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன், கொஞ்சம் நாளில் வீடு கட்டிடுவாங்க. ஸோ வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணிடுவாங்க. உங்கள் எல்லாருமே நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இன்விடேஷன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து நடந்துடும். அது நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன சாவுகுழியில் எப்போ விழுந்தான்னா அது அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. நமக்கு அமையிறதை பொறுத்து தான் இருக்குது, நம்ம விழ போகிறது வந்து ஒரு நீச்சல் குளமா இல்லை வந்து எரிமலை குளமா எரிமலை குளமா அப்படிங்கிறது வந்து என்னடா இன்றைக்கி ஏன்டா இப்படி பண்ணுது நம்மளுக்கு பேசும்போது. அது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, நம்ம அவங்கவுங்களுக்கு அமையிறதை பொறுத்து தான் இருக்குது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை வந்து நாசமாக போகுமா அப்படின்ட்டு. அதாவது நமக்கு நல்லா அமைஞ்சால் நல்லது தான், எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நடக்கிறது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. நம்ம நல்ல மனசு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த படத்துலலாம் சொல்லலாம் இல்லை என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு, நம்ம நல்லதே நினச்சோம்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நம்ம கெட்டதே நினச்சோம்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்கும் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை நினச்சாலுமே சரி அது நல்லதாகவே நினைப்போம், நம்மளுக்கு வந்து நடக்கிறதும் நல்லதாகவே நடக்கும். இப்போ வந்து நான் பைத்தியமாக தான் பேசுவேன், அதாவது படத்தோட சினிமா தான் நம்ம ஐயோ படத்தோட டைலாக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒன்று பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து தோணலாம். இருந்தாலும் வந்து இதெல்லாம் உண்மைகள் தானே. ஸோ உண்மை வந்து யார் பேசினான்னா படத்தில் வர ஹீரோ பேசினான்னா இல்லை நம்ம பேசினான்னா, நம்ம தான் ஜீரோ ஆகிட்டோமே. ஒரு நாள் ஆகும்டா ஹீரோ ஆகும், எதுனா ஒரு படத்தில் ஆகும் இல்லைனா வந்து வாழ்க்கையில் ஆகினா போதும், படத்தில் ஆனான்னா ஆகட்டேன்னா படத்தில் போய் ஆனோம்னா நடிக்கணும். இங்கேனா வந்து நம்ம நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரியல் லைஃப்பில். ஆனால் ரியல் லைஃப்லேயே நம்மள்கிட்ட நிறைய பேர் நடிக்கிறாங்க, கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. அது நம்ம சீக்கிரமே தெரிஞ்சிட்டோம்னு வச்சிங்களேன் நல்லது, ரொம்ப லேட்டாக தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் வந்து எச்சரிக்கையாக இருங்க எல்லோரும் சரிங்களா. இந்த மேட்ச் கூட நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க, அர்சனல் பாக்ஸ்ட்டு நம்ம ஒருத்தன் அமௌண்ட் போட்டால் பார்த்தீங்களா அந்த மேட்ச் தான் முக்கியம். பேச முடியலைங்க, வயசாகிடுச்சு இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மூச்சு வாங்குது, அதனால தான் கொஞ்சம் கேப் போட்டு பேசுகிறேன். ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஸ்கிப் பண்ணாமல் பேசுகிறதுக்கு, இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பேசுகிறதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா கட்
பண்ணி கட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு வந்து பேசுறதுக்கு வந்து அப்படிலாம் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா முடிய மாட்டேங்குது. சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல வேலை நம்மளுக்கு பர்முடா மேப்பு பர்கேட்ரி மேப் தான் கண்ணில் காட்ட விட்றாங்க. பர்முடா மேப்பையாவது கண்ணில் காட்டுறாங்களே, அந்த அல்பைனா அது என்ன மேப், நெக்ஸ்ட்ரா மேப் மட்டும் நம்மள்ட்ட கொடுக்காம இருந்தா சரிடா, ஏன்னா அப்படி ஒரு சாவு வருது, என்னடா நம்மளுக்கு கில் வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நினைச்சேன் நம்ம ஒரு லேண்ட்மேல் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மேல் கையில் கிடைக்கிறதுலாம் எதுக்கு அதெல்லாம் வச்சிருந்தா டேஞ்சர், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே போட்டு வந்தேன், அது வேற ஒருத்தன் அதில் அடிபட்டு செத்து போயிட்டேன். நம்ம நல்லா இருக்குங்க போக்கர் எம்பி பாட்டி நல்லா இருக்குல்ல, பேசாமல் கோப்ரா எம்பி பாட்டி அது வாங்கி போடாமலே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் அதெல்லாம் மேக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு பரவாயில்ல, அது ஒரு 100,000 பேர் பார்த்தாங்க. ஆனால் நான் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன், நம்மளுக்கு வந்து விபேஜும் கிடையாது டைமண்டும் கிடையாது, ஸோ எப்போ நம்மளுக்கு வந்து காசு வருதோ இருக்கிற காசை போட்டு திரும்ப எல்லா கண்ணையும் மேக்ஸ் பண்ணிடணும். ஒரு 3/4 கன்னெல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 4-5 கன்று இருக்குது, 4 கன்னெலாம் இல்லை ஒரு 4 கன்று இருக்கும் மேக்ஸ் பண்ணாத கண்ணு, அதை மேக்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது ஏன்னா ஃப்ரீ ஃபயருக்கே சோழி முடிய போது இன்றைக்கா நாளைக்கான் இருக்குது, அது மேக்ஸ் பண்ணானா மேக்ஸ் பண்ணாட்டி என்ன அப்படின்னு தோணுது. சரி, ஃப்ரீ ஃபயருக்கு சொல்லி முடிஞ்சாண்ணா, அடுத்து இன்னொரு கேம் வரும்ல அந்த கேம் எடுத்து நம்ம வீடியோ போடுவோம், மக்கள் எதை லைக் பண்ணுறாங்களோ பசங்களாம் எந்த கேமை லைக் பண்ணுறாங்களோ அந்த ஒரு கேமை எடுத்து நம்ம ப்ளே பண்ணி வீடியோ போடுவோம். ஸோ அதில் நம்ம புதுசாக வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு தான் வயசாகிடுச்சு இல்லைங்களா, கல்யாணம் கண்டிப்பாக ஆகும் இல்லைங்களா, ஸோ நம்ம வந்து விளாக் போடுவோம். என்ன இவன் ஏன் ஆனவனா கல்யாணம் சொல்லிட்டு இருக்கலாம்னு உங்களுக்கு தோணலாம், ஞாபகப்படுத்தணும்ல இது என் வீட்டில் உள்ளவங்க யாருன்னா எங்கள் அக்காவோ யாருனா பார்த்தாங்கன்னா எப்பப்பா அவனை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம்டா உங்களுக்கு வந்து அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லி ஞாபகப்படுத்திட்டேன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் ஆமாம்ல நம்ம பிள்ளைக்கு வயசாகிடுச்சு என்னைக்கு தான்டா கல்யாணம் பண்ணுறது, ரொம்ப வருத்தப்படுறானோ கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா சொன்னாங்க என்ன பேசுறேன்னே எனக்கு தெரில, வீடியோவில் என்ன பேசுறேனே தெரில, அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வந்து நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்கிறத விட்டுட்டு நான் வந்து என்ன சொல்ல வரணும் அது வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இப்போயும் நான் சுற்றி வளைச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன், இல்லை டேரெக்டாகவே சொல்லிடுறேன், என்ன நடந்தாலும் நான் வீடியோ போடுறத விட மாட்டேன் சரிங்களா. எதுனா ஒன்று பண்ணி பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம அடையாளத்தை என்றைக்குமே நம்ம இழந்துடக்கூடாது. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து கேம் பிளே வீடியோ தான் போட்டிருக்கேன், ஆனால் கேமில் என்ன நடக்குது ஏது போகுது வருது அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை உங்கள்கிட்ட, என்னென்ன இளவுகளையோ பேசிகிட்டு இருக்கணுமே முன்னாடி வந்து இப்போ நம்ம இவ்வளோ கில் எடுத்ததுக்கு அப்புறம் விஎஸ்எஸ் வச்சு ஏதோ ஒன்று வச்சு அடித்தான், அந்த அங்கே தான் நிற்கிறான் வேப்பில், அவன் நினச்சிருந்தானா அந்த இடத்துல ஜன்னலில் நிற்கும் போது வந்து அவன் ட்ராக் அடிச்சு நீ போட்டிருக்கலாம், அவன் வந்து பிளேயராக நூபான்னு இந்த ஏறுறதுலே தெரியுது, அவன் அங்கேயே தான் நிற்கிறான் அசையாமல், ஏதோ கை தவறி சுட்டு விட்டாமல் இருக்கேனே அதுக்கப்புறம் எங்கிட்டு ஓடுறதுனே தெரியாமல் பைப்பில் நிற்கிது. ஒரு காலத்தில் நம்மளும் இப்படிலாம் இருந்திருக்கிறோம், விளையாட தெரியாத புதுசில் சொல்கிறேங்க, அங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கான் தூரத்தில், நம்மளுக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆமாம் கண்ணனு பேர் வச்சுட்டு அப்புறம் கண்ணு தெரியாம இருந்தால் எப்படி, ஆனால் இந்த கேம் நம்ம தொடர்ந்து டெய்லியும் விளாண்டுருந்தோன்னு வச்சுக்கலாம், ஒரு நாள் நம்மளுக்கு கண்ணு வந்து நல்லையாக போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லிஸ்ட்டு போட்டு கிளம்பி போவேன், இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் சொன்னேன் வெள்ளதிங்கிறது ஒருத்தன் விரல் சுப்புறது ஒருத்தன் நான், அதே மாதிரி எதுக்குடா அப்படி அடுத்த இதுக்கே ஆசைப்பட்றீங்க, இதெல்லாம் தப்புடா இவை, சரி அது நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு விதி எழுதிருக்கு அந்த கில்லு, அது வேறு ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், என்ன பண்ண முடியும், அவங்கவுங்களுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அது வந்து நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வர வேண்டிய கில்லு நான் இட்லிஸ்ட் போட்டேன் அவன் கில்லை எடுத்துகிட்டு போயிட்டேன், அதுக்காக கோபப்பட்டு என்ன பண்ண முடியும், நம்ம கில்லை எடுத்தாலும் நம்ம போட்டு தள்ளுவோம், இவன் தானே நம்ம கில் எடுத்தது இவனா, இல்லை இல்லை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி ஒரு நூவு மாதிரி ஒருத்தன் உட்காந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம கில் எடுத்தது, அவனே போட்டு தெளியாச்சு, நூவு போயெல்லாம் என் கில்லை ஓசி கில்லை எடுக்கிறான் என்னடா பண்ணுறது. சரி, இப்போ அங்கே ஒருத்தன் அடித்தான் பார்த்தீங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஜோனுக்கு தான் மூவ் பண்ண நினச்சேன், ஏன்னா அளவு பார்த்தீங்கன்னா 30 அளவு இருக்குது, இருந்தாலுமே நம்ம கில் இப்போ இங்கே நம்மளோ வாய் வர முட்டேக்குதே, நம்ம மேலே கை வச்சுட்டு ஒருத்தன் வந்து சும்மா இருக்கும் நம்ம அவன் விடலாமா, ஆ வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேயே நிற்கிறான் வரமாட்டேங்கிறான், டீம்மேட் ரிவியூ பண்ணி விட்டான்னு நினைக்கிறான், அந்த வெண்டி மிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தா அந்த போயிட்டுருக்காங்க அடிப்போம். நான் இதே இவனை ரொம்ப சிரமப்பட்டு அடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து இவ்வளோ ஈஸியாக எனக்கு வந்து கில்லு கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்துருந்த அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா வரப்போகுது, என்ன அந்த அர்சனல் பாக்ஸ்கிட்ட ஒருத்தன் நிற்பான் அவன் அடிச்சு பார்ப்பேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரை கொளுத்தி விட்டுருவேன், அந்த பையப்பில் பார்த்திங்கன்னா காரை கொளுத்தி விட்டது அந்த கடைக்கு பார்த்திங்கன்னா கார் எரிஞ்சு, ஸோ காரை கொளுத்திட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடுறான்,
இவன் நான் எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவன் அடிக்கலான்ட்டு ஐடியா பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா காரை கொளுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு ஓடுறான். இவனோ ஒரு பிளேயர் நம்ம அடிக்கிறது துரத்திட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு அவனே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவன் இவனோட கூட்டாளி நினச்சா என் கிட்டையும் ஓசிக்கல் எடுத்துக்கிட்டாங்க. இதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எங்கள்ல ஓசிக்கல் எடுத்துருவாங்க. எடுத்துட்டாங்களா? ஸோ இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வருவாங்களா? இவன் ஒருத்தனை நல்லா அடிச்சனா டேமேஜ் கொடுத்தனா பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த புறம்போக்கு நாய் எச்சக்கல்ல முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி கம்நாட்டி போய் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்தனா சரி நானும் வாழ் போட்டு அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு போடலாம் போட்டுதான் இருக்கிற மெடிக்கிட்டே ஜன்னல் வழியெல்லாம் பார்த்தா எமௌண்ட்டு போட்டு நிற்கிறாங்க. எவ்வளோ காண்டாவது தெரியுமா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. சரி நான் என்ன ட்ரை பண்ணுவோம், அந்த நேரத்தில் நம்ம ஆதங்கப்பட்டா கோவப்பட்டா எதுவுமே நடக்காது, முடிஞ்சது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு லேண்ட் மேலே வச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே. இது வரைக்கும் உங்கள்கிட்ட காட்டினேன் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோவில் நல்லா தான் அடித்தேன், ஹெட்டெல்லாம் போணுச்சு. அதுக்கப்புறம் இவனையும் டவுன் பண்ணிடுவேன். ஆனால் நமக்கு அமௌண்ட் போட்டோம் பார்த்தீங்கன்னா நம்மளை சோலியை முடிச்சிருவாங்க. என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நம்மளால் ரிவெஞ்ச் அடிக்க முடியறதில்ல. ஸோ இந்த இவன் நமக்கு அமௌண்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக இவனுக்கு யாருனா அமௌண்ட் போடுவாங்க அடிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கருமாயிஸ் பூம்புறாங்க, அவங்களுக்கு திரும்பி நடக்கும் அது, ஓகேங்களா? ஸோ டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் அடுத்த டோர்னமெண்ட் வேறு ப்ளே பண்ண போகணும், அதை ப்ளே பண்ணி தான் நாளைக்கு வீடியோ எடுத்து போகணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பேசி அறுத்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. சரி ஓகே மக்களே, போயிட்டு வரேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை. அப்புறம் நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.